மதுரை அவனியாபுரத்தில் விடிய அரசை கண்டித்து நடைபெறும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்புச் செயலாளர் ராஜன் செல்லப்பா பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நாளைக்கு மந்திரியான உடனே அந்த திருப்பரங்குன்றம் நாளைக்கு நீ கொண்டாந்துருவாரா பாப்பா கேளுங்க. நாளைக்கு கேளுங்க, நாளைக்கு மந்திரி ஆயிட்டியே எய்ம்ஸ் கொண்டான்னு கேளுங்க. அது மத்திய அரசு 26ஆம் ஆண்டுக்குள் தான் முடிக்கப்படும் என்று தெளிவாக எனக்கே கடிதம் எழுதிட்டாங்க. நான் கேட்ட திருப்பரங்குன்றம் தொகுதியில் தான் வருது. சட்டமன்ற உறுப்பினருக்கு நான் கேட்ட கேள்விக்கு எனக்கே பதில் சொல்லிட்டாங்க. ஜப்பான்ல இருந்து பணம் வந்து கொண்டு இருக்கிறது, ஒழுங்கா சாங்ஷன் ஆகணும். 26 ஆண்டு தான் கட்டி முடிக்கப்படும் என்று குழு அறிவித்து விட்டது. நீ மந்திரியமான செஞ்சு பாருங்க, எந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். அருமை தம்பி சொன்ன மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் 1000 ரூபாய் குடும்ப தலைக்கு குடிக்கணுமே. நேரம் குடிச்சிருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பீங்களே. குடும்ப தலைக்கு 1000 ரூபாய் 18,000 நீ அடுத்து ஓட்டு கேட்கணும். அவன் சாதாரண ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். செய்யாக்காரன் பெண்களை எனக்கு குடிக்க வேண்டிய 50,000 குடிவாங்க கேட்டாதான் சரியா இருக்கும். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? திராவிட முன்னேற்ற கழக அதிகாரத்தையும் பணத்தையும் நம்பிக்கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திமுகவை பொறுத்தவரைக்கு மிகச்சிறப்பான அரசு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீட் தேர்வு வந்தோம்னா கையெழுத்து போட்டு நிப்பாட்டிடுன்னு சொன்னாரு. என்ன நடந்துச்சு? முடியல. எங்க எடப்பாடி இருக்கும்போது அதே நிலைமை தான். மத்திய அரசும் நீதிமன்றமும் நீட் தேர்வுக்கு உடனே ராஜதந்திரத்தோடு என்ன பண்ணாரு? சட்டமன்றத்துல ஒரே நாள்ல யாருக்கும் தெரியாது. நான் கேட்கல, கருணாநிதி ஸ்டாலின் கேட்கல, இங்க இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கேட்கல, ஏழை மக்கள் விடுதலை சிறுத்தை கேட்கல, யாருமே கேட்காம சீரிய சிந்தனையோடு 7.5 விழுக்காடு ஒதுக்கீடை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து எடப்பாடி. இன்னைக்கு 500 பேர் டாக்டர் படிக்க போயிட்டாங்க. பள்ளிக்கூடத்துல, அரசு பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு எப்படி அட்மிஷன் கூடுது? நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல அனுமதி கூடிடுச்சு. திருப்பூர்ல இப்ப ஏன் கூடுச்சு? 500 பேர் நம்ம வீட்டுக்குள்ள டாக்டர் ஆக போகுது. யார் செய்த திட்டம் இது? எடப்பாடி கொண்டு வந்த திட்டம், குடிமராமத்து திட்டம். அந்த காலத்துல நாட்டாம நின்றுட்டு இருந்தார். நாட்டாம மாதிரி யாரு அந்த காலத்துல கிராமம் மாதிரி நின்று குடிமராமத்து திட்டம் வச்சிருந்தாங்க. அப்புறம் மறந்தே போயிட்டாங்க. அந்த குடிமராமத்து திட்டத்தை தமிழகம் முழுவதும் கொண்டு வந்து வெற்றி கண்டவர் அருமை அண்ணன் எடப்பாடியார். இன்றைக்கு எல்லா பாலத்திலும் உயர்மட்ட பாலம், மதுரையை சுற்றி உயர்மட்ட பாலமா வந்திருக்கேன். யார் கொண்டு வந்தது? இன்னைக்கு சுற்றுச்சாலை யார் கொண்டு வந்தது? பையை கரையோரத்துல 304 கோடி அழகான சாலை போட்டிருக்காங்க. நம்ம இனிமேல் ஆட்டுக்குள்ள இருந்து அழகா பார்க்க வேண்டியதில்லை. சாலையில இருந்தா வெடிக்க வந்துடலாம். காவல்துறை நம்மளை தடுக்க முடியாத அழகில் இறங்குறத பையை கரையோர சாலை நின்று கூட நம்ம வேடிக்கை அழகில் இறங்குறத பார்த்துடலாம். அப்படிப்பட்ட சாலையை, அழகான சாலையை எடப்பாடி போட்டு கொடுத்தாரு. நீ எல்லாத்தையும் தவறு வச்சுட்ட, மறுக்கல. கொண்டு வந்தது எடப்பாடி அண்ணா திமுக ஆட்சி. நீ பெரிய போட போட்டு சிறப்பாளர் மு.க.ஸ்டாலின் போட்ட சமக்கத்துல பெரிய கலையரங்க இருக்கு பாருங்க. 50 கோடி ரூபாய் நான் மேலா இருக்கும்போது உருவாக்கப்பட்ட திட்டம் அது. அந்த திட்டம் தான் இன்றைக்கு வெற்றிகரமாக எடப்பாடி 50 கோடி ஒதுக்கி அதன் சமக்கத்தை கொண்டு வந்தாரு. அன்னைக்கே கூட நான் குண்டத்துல மறைமுகமா சொல்லியிருந்தேன், சமக்கத்தில் நடக்க நல்ல நிகழ்ச்சி நடக்க மாட்டேங்குது, அதனால வாஸ்தை மாத்துங்கன்னு சொன்னேன். அதுபடி வார்த்தையிலேயே மாற்றி அன்றைக்கு திட்டம் போட்டோம். வார்த்தையை மாற்றிட்டு அதைத்தான் இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் திறந்து வச்சிருக்காரு. அவர் கொண்டு வந்த ஒரே திட்டம், நாங்க இருக்கிற கருணாநிதி நினைவு கருணாநிதி நூலகத்தை கொண்டு வந்திருக்காரு. 80 கோடினாரு, முதல்ல 90 கோடினாரு, 100 கோடினாரு, இப்ப 110 கோடிக்கு மக்கள் வரிப்பணத்தை வைத்து கொண்டு வருகிறார்கள் புத்தகத்தை. நான் கூட சட்டமன்றத்தில் கேட்டேன், நீங்க பாருங்க கணினியா கொண்டாந்து கொஞ்சம் புத்தகத்தை வாங்கியன்னு கேட்டேன். அதே உலகத்துல கேட்கும்போது சொன்னார், பதில் பிடிஆர் பதில் நாங்க பெரிய கட்டணம் கட்டுறோம், நிறைய புத்தகம் கொண்டு வரும்னாரு. விளைவு என்ன? இன்னைக்கு நூலகம் படிக்கணும். அதை கட்டிவிட்டு நம்ம வீட்டு பிள்ளைக்கு பிளஸ் 2 படிக்கிற பிள்ளைக்கு மடிக்கணினி கொடுப்போம் பாருங்க. அதுக்கு நான் கொடுத்து படித்தாங்கப்பா. மடிக்கணியில உலகளாவிய செய்திகள்னா மடிக்கணியில மிக தெளிவாக வரும். அந்த மடிக்கணினி கொடுப்பதை இன்னைக்கு யாருக்கா நம்ம வீட்டு பிள்ளைக்கு வாங்குதா? போன வருஷம் வாங்குச்சு, இந்த வருஷம். இந்த சைக்கிள் வந்து நான் கொடுக்கல. சைக்கிள் என்னப்பா கலரை தான் மாத்தினீங்க, சைக்கிள் யாரும் கொடுக்கலாம்ல. அண்ணா திமுக கொண்டு வந்த திட்டத்தை சைக்கிளையும் கொடுக்கல. 14 வகையான திட்டங்களை, என்ன திட்டத்தை சீருடைய ஒழுங்கா கொண்டு வந்தீங்களா? எதுவுமே கொண்டு வர முடியல. இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது. மின்சாரம் இல்ல நான் சொல்லி அதுல உங்களுக்கு முன்னாடி காக்க அந்த மின்சாரம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு பள்ளி நம்ம பிள்ளைய படிக்க வச்சோம்னா அந்த மின்சாரத்தை பத்தி மிக அழகாக தெரிஞ்சுக்கலாம். மின்சார சூழ்நிலை சாதாரணமானது அல்ல. 2011ஆம் ஆண்டு திமுக ஆட்சி கவிழ்ந்தது காரணம் யார் தெரியுமா? எடப்பாடி வீராசாமி என்னமா அவர் தான் சொன்னாரு, நல்ல திமுக அரசு வீழ போது. எதனால மின்சார தட்டுப்பாடு வீழ போகுது, மின்சாரம் தட்டுப்பாடு ஏற்படுது. அண்ணா திமுக முன்னேற்ற அது கூடியே திமுக போச்சு, மின்சாரத்தினால போச்சு. அம்மா ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க, வரும்போது 3 ஆண்டை மின்சார தட்டுப்பாட்டை மின்சார வெட்டை நிறுத்தி கண்டிப்பேன் புரட்சித் தலைவி அம்மா உறுதியிட்டு அறுதியிட்டு மிக தெளிவாக சொன்னாங்க. அதே மாதிரி பண்ணாங்களா? மின்சார தட்டுப்பாடு வந்துச்சா? மின்சாரம் எப்படியாவது மின்சார கட்டணத்தை உயர்த்தினாங்களா? என்ன உயர்த்தவே இல்லை.